Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எக் சப்பாத்தி அதாவது ஆம்லெட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் எத்தனை சப்பாத்தி சுடுறோமோ அதுக்கு தேவையான எக் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல எக் எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்தா சப்பாத்தி மாவு அதில் உருட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான எண்ணெய், சப்பாத்தியை ரெண்டு சைடு நல்லா புரட்டி போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எக்கு, அது வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கலாம் சப்பாத்தியை. திருப்பிட்டு இதில் வந்து பார்த்தோம்னாக்கா மேலே பெப்பர் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெப்பர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து எந்த சட்னி வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.